பண ஆட்களை கூப்பிட்டு வந்து அடிச்சு துன்புறுத்தி அவங்களோட அடையாளங்களை எல்லாம் மறைத்து அவங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டு, அவங்க கையில வச்சிருந்த அனைத்து விதமான ஆதாரங்களையும் கீழ கேட்டு அவங்களுக்கு அந்த பணத்தையும் இதுக்காக வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்க பெரிய அளவில் வந்து ஒரு போராட்டம் நடத்தி நாங்க தாசில்தாரை வர சொல்லி, எஸ்பி வர சொல்லி அவங்க ஒரு ஆறு நபர்களை அரெஸ்ட் பண்ணி கொடுத்தோம். ஆறு நபர்களை அரெஸ்ட் பண்ணி கொடுத்ததை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நாங்க கொடுத்துறோம். திங்கட்கிழமை காலையில வந்து அவங்க வந்து பெயில போறாங்க. இப்போ குடும்ப பண்ணவங்களை எப்படி பெயில விட்டாங்க, என்ன செக்ஷன் போட்டாங்க? இன்னொன்னு, அனுமதியற்ற ஒரு பில்டிங், அவ்வளவு பெரிய ஆக்கா ஏரியாங்கிறதுல வந்து தோட்டத்தை சாலை கூட கட்டுறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல அவ்வளவு பெரிய பில்டிங் 2011 அரசாங்கத்தால் சீல் செய்யப்பட்டிருக்கு, அனுமதி என்று சர்ச்சை நடத்துறாங்கன்னு அதை யார் ஓபன் பண்ணி வச்சது? அந்த ஓபன் பண்ணி வச்ச நபரை ஏன் இப்ப வரைக்கும் அவங்க வந்து விசாரணைக்கு கூட அழைக்கல? அதே மாதிரி இந்த ஆறு நபர்களுக்கு என்ன செக்ஷன் போட்டாங்க, ஏன் வெளியே விட்டாங்க, எப்படி வெளியிட்டாங்க, இப்ப அந்த ஆறு நபர்கள் எங்க இருக்காங்க? இதுக்கு முன்னால இதுல வந்து 30 பேர்த்து வந்து விழுப்புரத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நபர்களை பத்தி தகவல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமை காலையில 93 பேரை வந்து வழியில அங்கங்க கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க, மொட்டை அடிச்சு. அவங்களோட நிலைமை என்ன, இதை பத்தி எந்த விசாரணைகளும் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது, போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கல, அவங்களை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு எஸ்பி வந்து 100% உத்தரவாதம் கொடுத்து நாங்களாச்சு நாங்க பாத்துக்கிறோம், இவங்க கைது நடவடிக்கைக்கு நாங்க உத்தரவாதம் சொல்லிதான் எங்களுக்கு வந்து அவங்களை எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் அடுத்த நாள் காலையில அவங்கள ஜாமீன் விடுற அளவுக்கு வந்து வீக்கான செக்ஷன் எதிர்த்து போட்டாங்க. இதுக்கு தாசில்தாரும் போலீசாரும் இப்ப வந்து பாதிக்கணும், சம்பந்தப்பட்ட எஸ்பி சார் வந்து இங்கிருந்து கூப்பிட்டு போனவங்க வந்து இப்ப இங்க வரும், கலெக்டர் சார் இங்க வரும், வந்து இதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை இருக்கலாம். இந்த போராட்டம் மிகவும் தீவிரம். ¡Vamos!
வன்முறை வேட்டை நடத்திய பக்கீரர்களை கைது செய். காவல்துறையா ஏவல் துறையா கண்டறியும் மாதாக்கு.